ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷ்ணுவஷன் ஆர் அண்ட் நான் உங்கள் விஷ்ணுவஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபெவிக்ரிலோட அக்ரலிக் கலரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இல்லை பெருசாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்க ஒரு ரீட்டெயில் ஷாப்லேருந்து இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ரீட்டெயில் ஷாப்லேருந்து வாங்கிக்கோங்க. வாங்குறதுக்கு முன்னாடி அதனோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 ml வந்து இதோட கண்டென்ட். பட் ஒரு கலரும் பார்த்தீங்கன்னா 15 ml வந்து கண்டென்ட். இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷேட்ஸ் இருக்கு. அதாவது 10 கலர் வந்து இருக்கு. மெரைன் ப்ளூ, அதுக்கப்புறமா க்ரீன், ஆரஞ்ச், பிங்க், எல்லா கலர்லையுமே வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷேட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு கொடுத்தா அந்த ஷேட்ஸ்க்கான நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டோட நம்பர் 27, க்ரீனோட கலர் 21, இது மாதிரி வந்து எல்லா வகையான இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஷேட் நம்பர் சொல்லி கூட வந்து வாங்கிக்கலாம். கலரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரே கலரில் நிறைய ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு புக் மாதிரி புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா நான் புக்லெட்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா அது ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷீட் மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் மிக்சிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி டிராயிங் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பேப்பர் ஷீட்டுன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா என்னென்ன கலரை மிக்ஸ் பண்ணால் என்னென்ன கலர் வரும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆரஞ்ச் பிளஸ் பிளாக் ஈக்குவல் டு ப்ரௌன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் கொடுத்து அதுக்கு வந்து நம்ம அக்ரலிக் கலரில் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னும், அதோட எண்டு கடைசியில் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கணும்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பீஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வாங்கின போஸ்டர் கலரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான எந்த விஷயமே அட்டாச் ஆகலை. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வச்சுருக்காங்க. அதாவது இது கிளாஸ் பாட்டில்ங்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று பட்டு டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கார்ட்போர்ட் பீஸ் வச்சுருக்காங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடியது. தென் இப்போ ஒரு கலர் வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்திருக்கேன், பிளாக் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பிளாக். ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஒரு கலரும் வந்து இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 ml. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட பேக்கிங் டேட் வந்து ஜூலை மந்த் 2021. இதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து அவங்க இந்த பாட்டிலில் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்டர் கலருக்கான அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம் அண்ட் ரிவ்யூ. உங்களுக்கு வேணும்னா அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். தென் இப்போ போஸ்டர் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 14 ஷேட்ஸ் வந்து வாங்கினோம். அதாவது 14 கலர் வந்து 200 ரூபீஸ்க்கு வாங்கினோம். அதில் வந்து ஒரு ப்ரஷ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜிடேட்டரும் கொடுத்துருந்தாங்க. அஜிடேட்டர்னால் வந்து நம்ம கலரை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ்னு சொல்லலாம். ஏன்னா கலர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது வந்து கீழேயும் மேலே லிக்விடாக இருக்கிறது மேலேயும் செட்டில் ஆகிருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால மிக்ஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க. பட் அதில் 200 ரூபீஸ்க்கு இது மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் இதில் வந்து அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஷேட் மிக்சிங் இது, அதுக்கப்புறமா வந்து என்னென்ன வெரைட்டியில் அவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு அப்படின்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆன்லைனில் நான் ஏன் இதை வந்து வாங்கலன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து இதோட கிளிட்டர் வெரைட்டி தான் வந்து இருந்தது. பிளெயின், இது மாதிரியான பிளெயின் ஷேட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் வந்து இது ஆன்லைனில் வாங்கினேன். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வந்து இதை தாராளமாக வாங்கிக்கலாம். தென் நான் கேள்விப்பட்ட நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில ரீட்டெயில் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இதே அக்ரலிக் கலர் வந்து நம்மளுக்கு தேவையான 3 கலர் 4 கலர் மட்டும் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்படி செட் ஆஃப் பாக்ஸில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அக்ரலிக் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ், 30 ரூபீஸ்னு வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதே 15 ml தான். ஸோ அவங்க வந்து மேபி இதுல இருக்கிறத தனியா வந்து எடுக்கலாம். அப்படி நம்மளுக்கு தேவையான ஒரு ஒரு ஷேட்ஸும் வாங்குறதுக்கு பதிலா இது மாதிரி செட் ஆஃப் பாக்ஸ் வந்து வாங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மணியும் வந்து சேவ் ஆகும். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அதை விட இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஷேட்ஸும் இருக்கு. அதே மாதிரி நம்மள எஜுகேட் பண்ற விதமா பாத்தீங்கன்னா ஷேட் மிக்சிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பெயிண்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டும் அதுக்கப்புறம் என்னோட ரெகுலர் ப்ரஷ், தென் அந்த பெயிண்ட் பாக்ஸ்லேருந்து பிளாக் கலர் வந்து எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக், ஒரு சிங்கிள் லைன் மாதிரி போடுறேன். இதோட டெக்ஸ்சர், கன்சிஸ்டன்சி, லெவல் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரலிக் கலர் வந்து ஒரு ஷைனிங் எஃபெக்டோடு இருக்குமோ அந்த ஷைனிங் எஃபெக்ட் எல்லாமே வந்து இதில் இருக்குது. சரி ஓகே, பிளாக் வந்து எப்போவுமே ஷைனிங்காக தானே இருக்கும், அதனால நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து
பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரை வந்து நம்ம நார்மலாக வந்து கலர் பண்ணுறது மாதிரி பெயிண்ட் பண்ணேன். நம்ம எடுத்து இதை கலர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்குது, அந்த டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது, நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஒரு சில பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பண்ணும்போது ஏதோ கையவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதாவது அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக கெட்டியாக இருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக இருக்கிறதுனால பெயிண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா லெவல்ஸுமே ரொம்ப கரெக்டாக இருக்குது, இதுக்கு வந்து 5 out of 5 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் வந்து நம்ம போஸ்டர் கலர் விட்டுட்டு அக்ரலிக் கலர் வாங்குறோம்னா, போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பொருளுக்கு பெயிண்ட் பண்ணீங்கன்னா அது சாதா ஆப்பிள் மாதிரி இருக்கும், இதுவே நீங்கள் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணீங்கன்னா ஆப்பிள் மேலே மெழுகு பூசின மாதிரி ஒரு ஷைனிங் கோட், ஒரு ஷைனிங் எஃபெக்ட் இருக்கும், அதே மாதிரி வாட்டர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் கலர் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அக்ரலிக் கலரை வுட்டு மெட்டல் ஸ்டீலு என்ன எல்லா பேப்பர் இது சார்ட் இது மாதிரி பிளாஸ்டிக் எல்லாத்துலேயுமே வந்து பெயிண்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் முடிஞ்சால் இதை வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததானு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.